இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா மரணித்தவர்களுக்காக நாம் செய்ய வேண்டியது என்ன செய்ய கூடாதவை என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு மனிதரும் தமது மறுமைக்கான தயாரிப்புகளை தாமே செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை நன்மை செய்து அதை மற்றவர் கணக்கில் சேர்க்க முடியாது என்பதை இஸ்லாம் தெளிவாக கூறுகிறது அவர்கள் சென்றுவிட்ட சமுதாயம் அவர்கள் செய்தது அவர்களுக்கு நீங்கள் செய்தது உங்களுக்கு அவர்கள் செய்தது குறித்து நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் என்று திருக்குறள் இரண்டாவது அத்தியாயத்தில் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்கு உரியதே மேலும் ஒருவர் சுமையை மற்றவர் சுமக்க முடியாது என்று அதிகமாக கூறப்படுகிறது இருப்பினும் நபிகள் நாயகம் அவர்கள் விதிவிலக்காக காட்டி தந்த சில காரியங்களை மட்டும் இறந்தவர் சார்பில் உயிருடன் உள்ள அவரது வாரிசுகள் செய்யலாம் அவ்வாறு செய்தால் அதன் நன்மைகள் இறந்தவருக்கு போய் சேரும் அது என்னவென்றால் கடன்களை அடைத்தல் அதாவது ஒருவர் கடன் பட்டவராக மரணித்தால் அதை மரணித்தவர் செய்த நல்லறங்கள் மரணித்தவருக்கு சேர வேண்டுமென்று அவரது வாரிசுகள் விரும்பினால் அவர் பட்ட கடன்களை அடைப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மேலும் ஓர் ஹதீசில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோலஹிவசல்லம் அவர்கள் தோழர்களோடு அமர்ந்திருந்த ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது இவருக்கு தொழுகை நடத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டனர் அதற்கு நபிகள் நாயகம் வசல்லம் அவர்கள் இவர் மீது கடன் ஏதும் உள்ளதா என கேட்டார்கள் மக்கள் இல்லை என கூறினார்கள் ஏதாவது சொத்தை விட்டு சென்றுள்ளாரா என்று நபிகள் நாயகம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு மக்கள் இல்லை என கூறினார்கள் உடனே தொழுகை நடத்தினார்கள் பின்னர் மற்றொரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது அல்லாஹுவின் தூதரே தொழுகை நடத்துங்கள் என்று மக்கள் கூறினார்கள் இவர் மீது கடன் ஏதும் உள்ளதா என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ உலகம் அவர்கள் கேட்டார்கள் ஆம் என்று சொல்லப்பட்டது ஏதேனும் சொத்தை விட்டு சென்றுள்ளாரா என்று கேட்டார்கள் மூன்று தங்க காசுகளை விட்டு சென்றுள்ளார் என்று கூறப்பட்டது அவருக்கும் தொழுகை நடத்தினார்கள் பின்னர் மூன்றாவதாக ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது இவருக்கு தொழுகை நடத்துங்கள் என்று மக்கள் கூறினார்கள் இவர் ஏதேனும் சொத்தை விட்டு சென்றுள்ளாரா என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகசெல்லம் அவர்கள் கேட்டார்கள் மக்கள் இல்லை என்று கூறினார்கள் இவர் மீது கடன் ஏதும் உள்ளதா என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலக செல்லம் அவர்கள் கேட்டார்கள் மூன்று தங்க காசுகள் கடன் உள்ளது என்று மக்கள் கூறினார்கள் அப்போது நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் உங்கள் தோழருக்கு நீங்கள் தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் என கூறினார்கள் அப்போது அபு அல்லாஹு அவர்கள் அல்லாஹுவின் தூதரே இவருக்கு தொழுகை நடத்துங்கள் இவரது கடனுக்கு நான் பொறுப்பு என்றார் உடனே நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகுவ செல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் மேலும் கடன்பட்டவர் சொத்து எதையும் விட்டு சென்றால் வாரிசுகள் அதை பங்கு போட்டுக் கொள்வதற்கு முன்னால் அவரது சொத்திலிருந்து அவரது கடனை அடைப்பது அவசியம் கடன் போக மிஞ்சியதுதான் உண்மையில் அவர் விட்டு சென்றதாகும் இறந்தவரின் சொத்தை பாகம் பிரிப்பதாக இருந்தால் அவருடைய கடனுக்கு பிறகே பாகம் பிரிக்க வேண்டும் இவை அனைத்தும் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் செய்ய வேண்டும் இது அல்லாஹுவின் கட்டளை ஒருவர் கடனை அடைக்கும் அளவுக்கு சொத்து எதையும் விட்டு செல்லாவிட்டால் அவரது வாரிசுகள் சொந்த பொறுப்பில் அதை நிறைவேற்ற வேண்டும் அல்லது கடன் கொடுத்தவரை சந்தித்து தள்ளுபடி செய்யுமாறு கேட்க வேண்டும் அவ்வாறு கடனை நிறைவேற்றாவிட்டாலோ கடன் கொடுத்தவர் தள்ளுபடி செய்ய மறுத்துவிட்டாலோ இறந்தவர் மறுமையில் பெரிய அளவில் நட்டம் அடைவார் கடன் கொடுத்தவர் மறுமையில் இறைவனிடம் முறையிடும் போது இவருடைய நன்மைகளை எடுத்து கடன் கொடுத்தவர் கணக்கில் அல்லாஹ் சேர்த்து விடுவான் செய்த யாவும் மற்றவருக்கு போய் சேர்ந்துவிடும் ஆடம்பர விழாவும் விருந்துகளும் வைப்பவர்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களாக இருந்தால் அவரது கடன்களை அடைப்பதில்தான் கவனம் செலுத்த வேண்டும் இன்ஷா அல்லா மரணித்தவர்களுக்காக உயிருடன் உள்ளவர்கள் செய்யும் மற்றொரு நன்மை என்னவென்றால் துவா செய்வதாகும் குறிப்பாக பிள்ளைகள் துவா செய்வது இறந்தவருக்கு பெரிதும் பயன் தரும் மரணித்த பின் பயன் தரும் மூன்று காரியங்களில் பெற்றோருக்காக பிள்ளைகள் செய்யும் பிரார்த்தனையையும் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழகுவ செல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே பிள்ளைகள் தமது பெற்றோருக்காக அதிகம் அதிகம் அல்லாஹுவிடம் துவா செய்து கொண்டே வர வேண்டும் இதனால் பெற்றோர் நன்மைகள் அடைவார்கள் அடுத்ததாக தர்மம் செய்வது மரணித்தவரின் நன்மைக்காக அவரது வாரிசுகள் சாதாரண அல்லது நிலையான தர்மத்தை செய்தால் அதன் நன்மை இறந்தவரை சேரும் என்று நபிகள் நாயகம் அலைவர் அலைவாசல்லம் அவர்கள் வழிகாட்டியுள்ளார்கள் மேலும் வசதியை பொறுத்து பள்ளிவாசல் கட்டுதல் தண்ணீர் பந்தல் அமைத்தல் நிழல் குடை அமைத்தல் கிணறு குளம் வெட்டுதல் போன்ற நிலையான தர்மங்களை இறந்தவர்களின் நன்மைக்காக செய்தால் அந்த நன்மை அவர்களை சேரும் அடுத்ததாக இறந்தவர் சார்பில் ஹஜ் செய்தல் இறந்தவன் மீது ஹஜ் கடமையாக இருந்தால் அதை செய்யாமல் அவர் மரணித்தால் அவர் சார்பில் அவரது வாரிசுகள் ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் இதனால் இறந்தவன் மீது இருந்த ஹஜ் கடமை நீங்கிவிடும் இறந்தவருக்காக மற்றவர்கள் ஹஜ் செய்வதில் பல விஷயங்களை கவனிக்க வேண்டும் இறந்தவரின் கடன்களை அடைப்பது யார் மீது கடமையோ அவர்கள்தான் இறந்தவருக்காக ஹஜ் செய்ய வேண்டும் இறந்தவரின் தந்தை மகன் அண்ணன் தம்பி போன்ற உறவினர்கள்தான் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் இரத்த சம்பந்தம் இல்லாத ஒருவரை பிடித்து ஹஜ்ஜி செய்ய வைக்கின்றனர் கூலியும் கொடுக்கின்றனர் இவ்வாறு செய்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அடுத்தபடியாக இறந்தவருக்காக நோன்பு நோற்பது இறந்தவர் மீது கடமையான அல்லது நேர்ச்சை செய்த நோன்பு ஏதும் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அதை அவரது வாரிசுகள் நோக்கலாம் அவ்வாறு நோற்றால் இறந்தவர் மீது இருந்த சுமை விலகிவிடும் ஆனால் இறந்தவர் சார்பில் தொழுகையை நிறைவேற்ற முடியாது ஒருவர் சில தொழுகைகளை விட்டு இறந்தால் அதை அவர் சார்பில் மற்றவர் நிறைவேற்றலாம் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அடுத்ததாக தவிர்க்கப்பட வேண்டியதை பார்ப்போம் ஒருவர் இறந்தவுடன் அவரது உடலுக்கு அருகில் அமர்ந்து சிலர் யாசின் ஓதி வருகின்றனர் இதன் பின்னர் குறிப்பிட்ட நாட்களிலும் யாசின் அத்தியாயத்தை ஓதுகின்றனர் இவ்வாறு செய்வதற்கு எந்தவித ஆதாரமும் உறுதியாக இல்லை அதுபோன்று இறந்தவரின் தலைமாட்டில் அழகந்த சூறாவையும் கால்மாட்டில் பஹரா அத்தியாயத்தின் கடைசி வசனங்களையும் ஓதுகிறார்கள் இதற்கும் எந்தவித ஆதாரமும் இல்லை மேலும் இறந்தவருக்காக எந்தவித ஃபாத்திகாவும் ஓதுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை இவை அனைத்தும் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மார்க்கம் என்ற பெயரில் நாம் எதை செய்வதாக இருந்தாலும் அதை அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும் அல்லது அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்க வேண்டும் நமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாரேனும் உருவாக்கினால் அது நிராகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இது போன்ற இஸ்லாம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்க நம்முடைய தமிழ் இஸ்லாம் சேனலை இன்ஷா அல்லா சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்கள் அசலாம் வலைக்கும் வரமத்துல்ல